நிலவரம் வழங்குவோர் அருண் ஐஸ்கிரீம். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 9ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் எனவும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், கள்ளக்குறிச்சி, திருப்பூர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக நீலகிரி அவலாஞ்சியில் 20 சென்டிமீட்டர் மழையும், கோயம்புத்தூர் சின்னக்கல்லாரில் 19 சென்டிமீட்டர் மழையும் பதிவாக இருக்கிறது. தேவாலாவில் 18 சென்டிமீட்டரும், நடுவட்டத்தில் 15 சென்டிமீட்டரும், மேல்பவானியில் 14 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கிறது. மன்னார் வளைகுடா, மத்திய கிழக்கு, வடகிழக்கு அரபிக்கடல் பகுதி, லட்சத்தீவு பகுதிகள், கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே அப்பகுதிகளுக்கு வருகின்ற 9ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமரை கண்டு தான் பயப்படவில்லை என்றும், நாட்டின் நலனுக்காக தொடர்ந்து பணியாற்ற உள்ளதாகவும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை விசாரணை, அதன் தொடர்ச்சியாக யங் இந்தியா அலுவலகத்துக்கு சீல் வைப்பு, காங்கிரஸ் தலைமை அலுவலகம், சோனியா காந்தி மற்றும் ராகுல்காந்தி ஆகியோரின் வீடுகள் முன் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல்காந்தி, உண்மையை தடை செய்ய முடியாது என்றும், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், பிரதமருக்கு நான் பயப்படவில்லை, நாட்டின் நலனுக்காக எப்போதும் பாடுபடுவேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை திட்டம் குறித்து காவிரி ஆணைய கூட்டத்தில் விவாதிக்கவில்லை என்று ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட முயலும் கர்நாடக அரசின் திட்டத்தை அனுமதிக்கும் விவகாரத்தில் ஒன்றிய அரசு என்ன முடிவு செய்துள்ளது என்று மக்களவையில் ரவிக்குமார் எம்பி கேள்வி எழுப்பினார். இதற்கு ஒன்றிய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் விஸ்வேஸ்வர் டூடு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில், மேகதாது குடிநீர் மின்சார திட்டம் குறித்து காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் இதுவரை விவாதிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக உதய் உமேஷ் லலித்தின் பெயரை தலைமை நீதிபதி என் வி ரமணா பரிந்துரைத்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா இம்மாதம் ஓய்வு பெற உள்ள நிலையில், ஒன்றிய அரசு அடுத்த தலைமை நீதிபதியை பரிந்துரை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதியான உதய் உமேஷ் லலித்தின் தலைமை நீதிபதி என் வி ரமணா அவரின் பெயரை பரிந்துரை செய்துள்ளார். பம்பையாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் பிற்பகல் 3 மணிக்கு மேல் பக்தர்கள் மலையேற அனுமதி இல்லை என பத்தனம்திட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சபரிமலையில் தரிசனம் முடித்த பக்தர்கள் மாலை 6 மணிக்குள் கீழே திரும்பிவிட வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பத்தனம்திட்டா, பம்பை, சபரிமலை பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார்.